ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தீபிகா படுகோன் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்க. 500 crore நெட்ஒர்த் வச்சிருக்க தீபிகா படுகோன் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்களா? உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒண்ணு வேணும்னா அதை மெசேஜா இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதை தீபிகா படுகோன் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது தீபிகா பிரபஞ்சம் மேல, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. எப்படி தீபிகா படுகோன் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணாங்க, என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்பா பேட்மிண்டன் பிளேயர், சோ ஃபேமிலியில ஸ்போர்ட்ஸுக்கான மதிப்பு இருக்குன்னு தீபிகா முதல்ல பேட்மிண்டன் தான் விளையாடணும்னு முடிவு செஞ்சாங்க. பல டோர்னமெண்ட்ஸ் விளையாடி இருக்காங்க, ஆனா அவங்க மனசுல இந்த பேட்மிண்டனை விட மாடலிங் மேலதான் ஆசை அதிகமா இருந்தது. சோ ஸ்போர்ட்ஸை விட்டு மாடலிங் கொள்ள வந்தாங்க. பார்க்க ஹைட்டா மாடலிங்க்கு தேவையான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்ததால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. விளம்பரத்துக்காக சீக்கிரமே செலக்ட் பண்ணப்பட்டாங்க, சம ஃபேமஸா ஆனாங்க. லிரில் சோப் மாதிரி சோப் பிராண்ட்ஸ், அப்புறம் மேக்கப் பிராண்ட்ஸ், இப்படி விளம்பரங்கள்ல நடிச்சிட்டு இருந்த தீபிகா திடீர்னு பாலிவுடுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அதுவும் ஷாருக் கானுக்கு ஜோடியா. ஓம் சாந்தி ஓம் அப்படிங்கிற படத்துல நடிச்சு ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் தான் அவங்களோட உண்மையான பிலிம் கரியர் ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸா மாறி இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு கதை இருக்கு. அதுதான் அவங்க பிராக்டிஸ் பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ். தீபிகா பேட்மிண்டனை விட்டு அவங்க ஊரை விட்டு வெளியே வந்தது லைஃப்ல தான் எடுத்த மிகப்பெரிய முடிவு தான். சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு மும்பைக்கு வந்தாங்க, போட்டிகள் நிறைஞ்ச பாலிவுடுக்குள்ள வந்தாங்க. இது உண்மையாவே தைரியமான முடிவு தான். ஆனா தைரியத்துக்கு பின்னாடி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு உண்மையாவே ஒண்ணு வேணும்னா அதை பிரபஞ்சத்துக்கு மெசேஜ் அனுப்புங்க, அது கண்டிப்பா நடக்கும். இதுதான் தீபிகாவோட மந்திரமாவே இருந்தது. எது வேணும்னாலும் தீபிகா யூனிவர்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. யூனிவர்ஸும் அவங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி கொடுத்துச்சு. எனக்கு இது வேணும்னு மட்டும் கேட்காம அதை அடையறதுக்காக தன்னோட எண்ணங்கள், நம்பிக்கைகள், செயல்கள் எல்லாத்தையுமே தீபிகா தயார்படுத்தினாங்க. அதுக்கேத்த மாதிரி செயலை செஞ்சாங்க. ஓம் சாந்தி ஓம்ல நடிக்க அவங்களை செலக்ட் பண்ணப்போ ஒரு கண்டிஷன் போடப்பட்டுச்சு. நீ சரியா நடிச்சு ஸ்கிரீன்ல பெஸ்டா தெரிஞ்சா மட்டும்தான் நான் உன்ன ஷாருக் கானுக்கு ஜோடியா நடிக்க வைப்பேன், இல்லனா அந்த படத்துல உனக்கு வேற ஏதாவது ரோல் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஃபரா கான். இது ரொம்ப பெரிய டெஸ்டா இருந்தது. ஆனா தீபிகா நம்பிக்கையோட யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பி பெஸ்டா செலக்ட் ஆகி ஷாருக் கானுக்கு ஜோடியாவே நடிச்சாங்க. ஆரம்பத்துல நான் நடிச்ச படங்கள் எல்லாம் சக்சஸ் பாக்கல, சோ என்ன நானே கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சேன். ஆனா என் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை மட்டும் நான் இழக்கவே இல்ல. நான் கடுமையா உழைச்சேன், என்னோட பெஸ்ட கொடுத்தேன், இதுதான் முன்னேறி போக வைக்கும். இதை தீபிகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்களோட பிலிம் சரியா ஓடலனாலும் அவங்க மேல, அவங்க திறமை மேல அவங்க நம்பிக்கை வச்சு அதுக்கான பெஸ்ட கொடுத்தாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை ஜஸ்ட் நமக்கு வேண்டியதை யோசிச்சா மட்டும் போதாது, அதுக்கேற்ற செயல்களையும் செய்யணும். அந்த செயல்களும் ஆழமான நம்பிக்கையும் தான் சக்சஸ் கொடுக்கும். சோ இன்னும் பெட்டரான ஸ்கிரிப்ட்ஸ் தீபிகா சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆசைப்பட்டதை ஈர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் தோல்வியிலையும் அவங்கள முன்னேறி போக வச்சிருக்கு. பாலிவுடுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தீபிகா மாடலிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தீபிகா பெரிய ரெட் கார்பெட்ல நடந்து வர மாதிரி, பெரிய ஸ்கிரீன்ல அவங்கள பாக்குற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்களாம். இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கணும்னு அதிகமா கற்பனை செஞ்சதா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டெக்னிக். நம்ம என்ன வாக விரும்புறோமோ அதை கற்பனை பண்ணி பாக்கணும். பிலிம் ஃபேர் இன்டர்வியூல நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்ன ஸ்கிரீன்ல பார்க்க நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இதுதான் எனக்கு கிடைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சோ தான் என்னவா ஆகணுமோ அதுக்கான எண்ணங்களை வச்சு, நம்பிக்கையை வச்சு, கற்பனைகளை செஞ்சு உண்மையாவே அதை ஈர்க்கவும் செஞ்சுட்டாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனோட இன்னொரு பிரின்சிபல் தான் கிராட்டிடியூட். கிடைச்சது, கிடைக்க போறது எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கணும். அந்த நன்றி உணர்வு நமக்கான வாய்ப்புகளை இன்னும் அள்ளி கொடுக்கும். இந்துஸ்தான் டைம்ஸோட இன்டர்வியூல தீபிகா சொன்னாங்க, பணிவா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும், பிளஸ் என்கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் நான் நன்றியோட இருக்கேன். வாழ்க்கை உங்க மேல எதை தூக்கி எறியும்னு உங்களுக்கே தெரியாது, நான் எல்லா சூழல்லையும் பாசிட்டிவா நன்றியோடவே இருந்தேன், அது என்னை இன்னுமே முன்னேறி போக வச்சதுன்னு சொன்னாங்க. சோ தீபிகா படுகோன் நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாலும், ஃபேமஸ் ஆனாலும், இந்த பயணத்துல அவங்களோட சக்சஸுக்கு காரணமா இருந்த எல்லாருக்குமே தீபிகா நன்றி சொல்லிருக்காங்க. கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றியோடையும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டம் வந்தது, தீபிகா சம டிப்ரெஷனுக்குள்ள மூழ்கினாங்க. அந்த சூழல் அவங்கள ரொம்பவே பாதிச்சது, ஆனாலும் அதை கடந்து வந்தாங்க. கஷ்டமான சூழல்லையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நின்னு மனபலத்தை வெளிப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங்கா ஆனாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை நம்ம எதை வெளியிடுறோமோ அதுதான் ஈர்ப்போம். பாசிட்டிவிட்டியை வெளியிட்டா பாசிட்டிவிட்டியை ஈர்ப்போம், நெகட்டிவ் எனர்ஜியை வெளியிட்டா அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். NDTVயோட ஒரு இன்டர்வியூல தீபிகா சொன்னாங்க, எனக்கு அந்த தருணம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுல இருந்து வெளியே வர முடியல, ஆனா எல்லாம் ஒரு நாள் நல்லபடியா மாறும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். என் வாழ்க்கையில வரும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் போக்கஸ் பண்ண, உடல் ரீதியா மன ரீதியா என்ன நானே ஹீல் பண்ணேன்னு சொன்னாங்க.
சோ அவங்களோட கஷ்டங்கள்லயும் பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சு வாழ்க்கை கண்டிப்பா பெட்டர் ஆகும்னு நினைச்ச தீபிகா படுகோன் அதே பாசிட்டிவான லைஃபே ஈர்த்தாங்க. என்ன நானே சந்தேகப்பட்ட நேரங்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த சந்தேகங்களை நான் அதிகமாக்க விடல. எல்லா தோல்விலையும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குன்னு நான் நம்புனேன். வெறும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணேன், அதை வச்சு இன்னுமே நான் முன்னேறி போக ஆரம்பிச்சேன். இப்படி பாசிட்டிவான விஷயங்கள்ல மட்டுமே தான் தீபிகா படுகோன் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. தீபிகா எனக்கு சக்சஸ் வேணும்னு ஆசைப்பட மட்டும் இல்ல, அதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க, முழு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஆக்டிங் கிளாஸஸ் போயிருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க சக்சஸ் பத்தி கனவு கண்ணா மட்டும் பத்தாது, அதுக்காக வேலை செய்யணும். ஒவ்வொரு ஆடிஷனோ, ஒவ்வொரு படமோ, ஒவ்வொரு கதாபாத்திரமோ உங்க முன்னேற்றத்துக்கான படிகள் தான். நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்ஸும் உங்க இலக்குக்கு நெருக்கமாக வைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வெளியிடுற எண்ணங்கள், நம்பிக்கை, உணர்ச்சிகள் இதெல்லாம் எப்படி ஃப்ரீக்வன்சியா இந்த பிரபஞ்சத்துக்கு போகுமோ, அதே மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸும் ஃப்ரீக்வன்சியா மாறி இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அந்த வகையில நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த செயல்களை செய்யறப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வெளியாகி அதையே நம்ம ஈர்க்கவும் செய்வோம். தீபிகா போட்ட ஒவ்வொரு எஃபர்ட்ஸும் அவங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. பாசிட்டிவிட்டி தான் எல்லாமே. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கு அப்படிங்கறத நம்பி நீங்க புது வாய்ப்புகள் அடையிறதுக்கு தயாரா இருந்தா போதும், கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். இப்படி தீபிகா பாசிட்டிவ் எனர்ஜியோட சில விஷயங்களை சொன்னாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறப்பவும் ஒவ்வொரு ரோலை செலக்ட் பண்றப்பவும் அதை பாசிட்டிவான முறையில தான் பார்த்தாங்க. கண்டிப்பா யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கோன்னு நம்பி அவங்க எல்லாத்தையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடய செஞ்சாங்க. எல்லாமே அதுக்கேத்த மாதிரியே அமைஞ்சது. சோ என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட என்னால முடியும், எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிட்டோம்னா கண்டிப்பா அதையே நம்ம திரும்ப ஈர்ப்போம். தீபிகா படுகோன் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட கரியரே பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுல இருந்தெல்லாம் கடந்து வந்து இப்போ அவங்க ஆசைப்பட்ட ஒருத்தர் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரியர், லைஃப், ரிலேஷன்ஷிப்னு தீபிகா இப்ப எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. சோ லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய வைக்க பல கருவிகளை தீபிகா யூஸ் பண்ணிட்டாங்க. மாடலிங் பண்றப்பவே தன்னை ஒரு சினிமா ஸ்டாரா விஷுவலைஸ் பண்ணாங்க. கஷ்டமான சூழல்லையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடயே இருந்தாங்க. தன்னோட கனவை, ஆசைகளை, திறமைகளை நம்புனாங்க. அதுக்கான செயல்களையும் செஞ்சாங்க. எல்லா தோல்விகளையும் பாசிட்டிவா தான் பார்த்தாங்க. ரொம்ப முக்கியமா நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்தினாங்க. பிளஸ் தீபிகாவோட ருட்டீன் பார்த்தோம்னா யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் நிறைய இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய வைக்க, ஆழ்மனது ஆக்டிவ் ஆக்க இந்த தியான பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தீபிகா படுகோன் செஞ்சிருக்காங்க. இதெல்லாமே தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமா வேலை செய்ய வச்சு தீபிகா படுகோன இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்திருக்கு. முழு நம்பிக்கையோட பாசிட்டிவா சிந்திச்சு நன்றியோட செயல்பட்டா கண்டிப்பா நடக்க வேண்டிய எல்லாமே நல்லதா நடக்கும். இதுக்கு தீபிகா படுகோனோட ஜேர்னியே பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நாங்கள் அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.